அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் இரவு நேரத்தில் அஷ்டமி இருக்குது. செவ்வாய்க்கிழமையோடு அஷ்டமி வருவது அப்படின்றது சிறப்பு. இன்றைய தினம் இரவு நேரத்தில் முடியல அப்படின்னாலும் நாளைய தினம் நமக்கு அஷ்டமி இருக்குது. சூரிய உதயத்தில் இருப்பதினால நாளைய தினம் அஷ்டமி. அதனால் பைரவருக்கு நாம் எப்படி தீபம் ஏற்றணும், பைரவருக்கு இன்னும் என்னெல்லாம் பூஜைகள் செய்தால் கடன்கள் அடையும் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பூஸ்டிங்காக இருக்கும். நிறைய விதவிதமான வீடியோக்கள், அதாவது நம்முடைய ரிஷிகள் சொன்ன பரிகாரங்களை நான் உங்களிடம் கொண்டு சேர்ப்பேன். பொதுவாக பைரவரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பைரவருக்கு வந்து வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி இரண்டும் நாம் வழிபாடு செய்யலாம். அடுத்து செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் சனிக்கிழமைகளில் பைரவர் வழிபாடு கடன் அடைவதற்கு சிறந்தது. திங்கக்கிழமை எல்லாமே நாம் செய்யலாம். இருந்த போதிலும் கடன் அடைவதற்கு சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மற்றும் அஷ்டமிகள் சிறப்பானது. இந்த நாட்களில் நாம் எப்படியெல்லாம் பூஜை செய்யலாம் அப்படின்ற அரிய தகவலை பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். புதியதாக நிறைய பேர் சேர்வதனால அவர்களுக்காக இந்த தகவல் அப்படின்றது அரிதாக இருக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், ஏன்னா அஷ்டமி அப்படின்னா மாதத்தில் ரெண்டே ரெண்டு அஷ்டமிகள் தான் வரும். எங்களுக்கு ரொம்ப கடன் இருக்குங்க, நிறைய தோழிகள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் பெண்ணுக்காக தான் நான் உயிர் வாழறேன், அவ்வளவு கடன் இருக்குது. நல்லா தலை நிமிர்ந்து நாங்கள் வாழ்ந்தோம், இப்போ தலை குனிந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். நிறைய கடன்கள் இருக்குது, வழியே தெரியல, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, வட்டியே கட்ட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நம்புங்க, நம்பிக்கை தாங்க முக்கியம். வாழ்க்கை அப்படின்னா நம்பிக்கை பொறுமை தாங்க முக்கியம். இன்னியோட எதுவுமே முடிய போவது கிடையாது. நாளை அப்படின்ற ஒரு நாள் வந்து இருக்குது, அந்த நாள் நமக்கான நாள். நம்முடைய முயற்சிகள் வந்து நம்பிக்கையோடு இருக்கும்போது தெய்வங்களும் இயற்கையும் நமக்கு செவி சாய்த்து நடத்தி வைக்கும். ஆனால் பொறுமை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது. மனதை தளர விடாமல் பொறுமையோடு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நடக்கும். இது பல பேர் வாழ்க்கையில் நடந்த ஒன்று. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த பைரவர் வழிபாடு மாலை நேரத்தில் மட்டும் செய்யுங்க, காலையில் தேவை கிடையாது. ஏன்னா இருள் சூழ்ந்த அந்த நேரம்தான் பைரவருக்கு உகந்த நேரம். அதாவது 35 மிளகுகளை வந்து ஒரு சிகப்பு துணியில் கட்டிக்கங்க. அதை வந்து கருப்பு அகல் கிடைத்தால், இல்லை அப்படின்னாக்கா சிகப்பு அகல் கூட வச்சு வேப்ப எண்ணெயை ஊற்றி தீபத்தை ஏற்றுங்க. ஒரே ஒரு தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம், ஆனால் 35 மிளகுகள் கண்டிப்பாக இருக்கணும். அது எண்ணிக்கை பார்த்து வச்சுக்கோங்க. பைரவருக்கு வந்து விளக்கை ஏற்றிட்டு, அதாவது ஒரு 7 மணிக்கு மேலே, இரவு 8 மணிக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஆனால் அந்த மாதிரிலாம் எங்களால் ஏற்ற முடியாது, கோவில் அருகில் இல்லை, தூரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இருட்டு ஆன பிறகு, அந்தி சாய்ந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வெளிச்சமும் இருக்கும் இருட்டும் இருக்கும் அந்த மாதிரி நேரம், அல்லது இருட்டிய பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு பைரவருடைய சன்னிதானத்தில் வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. 8 முறை வந்து வலம் வாங்க. வலம் வந்து முடித்த பிறகு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரு நாய்களுக்கு பிஸ்கெட்டு பிரெட்டு உணவாக கொடுங்க, அல்லது உளுத்தம் வடையை செய்து மாலையாக அதுக்கு போடுங்க. மற்றவங்க ஏதாவது நினச்சிப்பாங்க அப்படின்னா அதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய பிரச்சனை தீரணும். ரொம்ப, அதாவது மாலை அப்படின்னும் போது ரொம்ப டைட்டாலாம் போடக்கூடாது, ரொம்ப லூஸாக வந்து போடணும். சும்மா நூலில் வந்து நாம் வடைகளை கட்டினோம், அது வந்து ரொம்ப நல்ல பெருசாக இருக்கணும் அந்த நூல். அதுக்கு வந்து அதனுடைய கழுத்தில் போட்டோம் அப்படின்னா அது வடைகளை வந்து எடுத்து சாப்பிடணும், அந்த அளவுக்கு அது லூஸாக வந்துடணும். அந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் டைட்டாக கட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா அதற்கு இடையூறு வந்தால் அந்த பாவம் என்னைத்தான் சேரும். அதனால் ரொம்ப லூஸாக மாலையாக நீங்கள் தொடுக்கணுமே தவிர அந்த நூல் ரொம்ப பெருசாக கட்டி அது கழுத்தில் போட்டிங்கன்னா அது கழுத்தை வந்து அதை அப்படியே அசைச்சு அசைச்சு அது வெளியில் கொண்டு வந்துடும். ரொம்ப பெருசாக இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு தான் பாவம் சேரும். அதனால் பெரிய நூலாக கட்டி அதில் வடைகளை கட்டி போடுங்க, அது சாப்பிடும். வடைகள் முடியாதுங்க எங்களால், அதற்கு கூட எங்களால் முடியாதுங்க அப்படின்னா
நீங்கள் வந்து கருப்பு உளுந்தில் வடை செஞ்சு போடணும். பிஸ்கெட் கொடுங்க, ப்ரெட்டு கொடுங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் கருப்பு நாய்க்கு தொடர்ந்து தினந்தோறும் வைக்கும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் தீரும். வேப்ப எண்ணெயில் தான் தீபம் ஏற்றணும். இது வந்து எத்தனை வாரம், 8 செவ்வாய்க்கிழமைகள் செய்யலாம், இதே மாதிரி 8 சனிக்கிழமைகள் செய்யலாம், இதே மாதிரி அஷ்டமிகள், 8 அஷ்டமிகள், வளர்பிறை தேய்பிறை இரண்டையும் கணக்கில் கொண்டு செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு கடனாக இருந்தாலும் அதற்கு உண்டான வழியை பைரவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னும் கொஞ்சம் எங்ககிட்ட பணம் இருக்குது, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா பூசணிக்காயில் தீபத்தை வந்து போடுங்க, தேங்காயில் தீபத்தை போடுங்க, எலுமிச்சம்பழத்தில் தீபத்தை போடுங்க, எல்லாமே போடலாமா அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னா மிளகில் போடுங்க. அதாவது மிளகு திரி தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும். அந்த 35 சிகப்பு துணியில் அதாவது ஒரு 8 செவ்வாய்க்கிழமைகள் நீங்கள் வந்து வெறும் அகலில் போடுங்க, ஒரு 8 சனிக்கிழமைகள் பூசணிக்காயில் போடுங்க, ஒரு 8 அஷ்டமிகள் வந்து தேங்காயில் போடுங்க, மறுபடியும் 8 அஷ்டமிகள் வந்து எலுமிச்சம்பழத்தில் போடுங்க. இதெல்லாம் முடியலங்க, கோவிலே இல்லை போக முடியாது அப்படின்னா தெருநாய்களுக்கு வந்து தினந்தோறும் உணவை வந்து கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் பைரவர் வந்து தீர்த்து வைப்பார். முந்திரி மாலை பைரவருக்கு போடலாம். அடுத்து வந்து இந்த ஜாபத்ரின்னு சொல்லுவாங்க, ஜாதிக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல், இதால் வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு போடலாம், மற்ற பைரவர்களுக்கும் போடலாம். சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய படம் வீட்டில் இருந்தால் அவரை வச்சு தினந்தோறும் வீட்டில் வந்து அவருக்குன்னு ஒரு தனி நெய் தீபத்தை ஏற்றிவாங்க. சொர்ண ஆகர்ஷண பைரவர் கையில் மகாலட்சுமி கலசத்தில் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த பூஜை முறைகளை வந்து நீங்கள் கடைபிடித்து செய்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுடைய கடன்கள் அடையும். கருப்பு கோமாதாவிற்கு உணவை வந்து கொடுங்க. இந்த மாதிரி இப்போ கருப்பு கோமாதா, கருப்பு நாய் அப்படின்னு சொல்லும்போது மற்ற நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா மற்ற நாய்களுக்கும் தரலாம். குறிப்பாக இந்த நாய் இருந்தால் நீங்கள் பாருங்கள். சிலர் வந்து கேட்பாங்க, வெள்ளை புள்ளி இருக்குது, கருப்பு புள்ளி இருக்குது, சிகப்பு புள்ளி இருக்குது அப்படின்னு முழுமையாக இருந்தால் பாருங்கள், அப்படி இல்லைனா எந்த நாய்க்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி கோமாதா கூட கருப்பாக பாருங்கள், அப்படி இல்லைனா எந்த கோமாதாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதற்கு உணவை வந்து கொடுங்க. இது எல்லாமே இயற்கை சார்ந்தது தான். கோமாதா ஆகட்டும், பைரவராக வாகனமாக இருக்கின்ற நாயாகட்டும், நாம் ஏற்றுகின்ற தீபமாகட்டும், எல்லாமே இயற்கைக்கு போய் சேரும். சேர்ந்து பாதகமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து இந்த பரிகாரத்தின் மூலமாக இயற்கை வந்து மாற்றி நமக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். கண்டிப்பாக எவ்வளவு கொடூரமான கடனாக இருந்தாலும் மெல்ல 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 கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்களுக்கு கடன்கள் அப்படின்றது வந்து அடைய வரும். நீங்களே பார்ப்பீங்க, இந்த மிளகிற்கு அவ்வளவு ஒரு சக்தி அப்படின்றது உண்டு. அதனால தான் எந்த தீபமாக இருந்தாலும் பைரவருக்கு மிளகு திரிய போடுங்க. அதாவது எலுமிச்சம் தீபம், தேங்காய் தீபம், எதுவாக இருந்தாலும் 35 மிளகுகளை கட்டி போடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது பெரிய கடன்கள் அப்படின்றது அடையும். சனிப்பெயர்ச்சியும் நாளைய தினம் இருப்பதினால கடன்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த முயற்சியை எடுக்கும்போது சனீஸ்வர பகவானினுடைய அதிதேவத்தையாக இருக்கக்கூடிய பைரவர் அனைத்து விதத்திலும் நல்ல ஒரு சௌக்கியத்தை ஏற்படுத்தி தருவார். நன்றி, வணக்கம், மகாபெரியவா சரணம்.